शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो प्रशान्तये व्यासं वशिष्ठनप्तारं शक्तेत् पोत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनितिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मभ्यामोगतस्त इतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यथेन नियमेन मधन्वयानाम् आद्यस्तिनःकुलपथे बकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमगदाग्भयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्गुरेव परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। मौनव्याख्यां प्रगदिनस्य परब्रह्मतत्त्वं युवानम् वर्षिष्ठान्ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्दर्यकरगलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुनितवतनं श्रीदक्षिणामूर्तिमीडे। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुर्नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। हरिः ॐ। श्रीमद् भागवत कथा उपन्यासத்துக்கு இன்னைக்கு நம்ம மூணாவது கிளாஸ்ல இருக்கோம். முதல் ரெண்டு நாள் வந்து நம்ம அதிகாரி ஹூஇஸ் எ குவாலிஃபைடு பர்சன் டு ரீட் திஸ் பாகவதம், இந்த பாகவதத்தை படிக்கிறதுக்கு யார் உத்தமன் அப்படின்றது உத்தமர் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது கிளாஸ்ல அதிகாரிக்கு அப்புறமா நம்ம பார்த்தது விஷயம். விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பாகவதமாக பாகவதம்ன்ற கதை எங்கே வருது அப்படின்றத பார்த்தோம். அதில் தான் நம்ம முதல்ல மனுஷர்களாக பிறக்கிறது வெறும் அதி துர்லபம், அதில் மனுஷத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷர்களுடைய சம்சயம், இது மூணும் நமக்கு எப்படி கிடச்சி இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதும், அடுத்த வகுப்பில் நம்ம இந்த பாகவதம் எங்கே இருக்குன்றதுக்காக ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் மூணுத்தையும் நான் எடுத்து சொன்னேன். அதில் 10 உபனிஷத், அதுக்கப்புறமா பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறமா பகவத்கீதா. இந்த இடத்துலையே நான் நிறுத்திட்டேன். போன முறை காலம் கொஞ்சம் இதுவாகிடுது. இப்போ அங்கேருந்து தொடங்கி எங்கே போன கிளாஸ் விட்டோமோ அந்த இடத்துலேருந்து தொடங்கி இன்றைக்கி சம்பந்தம் ச பிரயோஜனம், இந்த புக்கை படிக்கிறதுல நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னதும் அதோடைய பிரயோஜனம். இப்போ பாகவதத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு தெரியணும்ல, அந்த பிரயோஜனத்தையும் பார்த்து இன்றைக்கி நம்ம பார்க்கணும். போன முறை நான் சொல்லும்போது 10 உபனிஷத்துக்கள், அதுக்கப்புறமா பகவத்கீதை. பகவத்கீதைக்கு அநேகமாக நிறைய பேர் வியாக்கியாதம் எழுதியிருக்காங்க. அதில் தான் நான் சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் மூணு பேருடைய அந்த
ஃபிலாசபி அந்த தத்துவங்களையும் எடுத்து சொன்னேன். தத்துவங்கள்லாம் மேலட்டமாக ஒரு பூ எக்ஸாம்பிள் கொடுத்து உதாரணத்தோடு சொன்னேன். அதே மாதிரி நியாயம், நியாயம்னா நியாயசாஸ்திரம்னா பிரம்மசூத்திரம் தான் அதுக்கு பரியந்தம். இந்த பிரம்மசூத்திரம்ன்றது வியாசாச்சாரியார் எழுதினது. அங்கங்கே இருக்கிற உபனிஷத்துக்களுடைய வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் தொகுத்து சூத்திர வாக்கியமாக எடுப்பாங்க. சூத்திரம்னா சின்னதாக இருக்கும், ஆனால் அதை ஓப்பன் பண்ணால் பெருசாக மாறி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு உடம்பு முழுக்க காய்ச்சல் வந்திருக்கு, ஆனால் நம்ம உடம்பு முழுக்க காய்ச்சலுக்கு வந்து நம்ம வந்து உடம்பு முழுக்க மருந்து போட்டுக்கிறது இல்லை. இவ்வளோண்டு சின்னதாக தான் டாக்டர் வந்து ஒரு சின்ன டேப்லெட்டு கொடுப்பாங்க. அந்த சின்ன டேப்லெட்டு போயிட்டு உள்ளார இருக்கிற உடம்புல இருக்கிற அத்தனை உபாதியும், மீன்ஸ் தலைவலி, உடம்பு வலி எல்லாத்தையும் சரி பண்ணுறது, அதுக்கு தான் கேப்சூல் சொல்லுவாங்க. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் சூத்திரம் அப்படின்வாங்க. சூத்திரம்னா சின்ன வேர்டுங்களாக இருக்கும், ஆனால் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளார பெரிய ஆழ்ந்த பொருட்கள்லாம் இருக்கும். அதுக்கு சூத்திரம் அப்படின்றதுக்கு நிருப்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்பாட்சரம், அசந்தித்வம், சாரவத்து, விஸ்வதோமுகம். அல்பாட்சரம், அக்ஷரங்கள்லாம் கொஞ்சமாக இருக்கும், அசந்தித்வமாக இருக்கும், ரொம்ப கூடமாக உள்ளார ஒளிஞ்சின்னு இருக்கும். ஆனால் பிரித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார ஒரு பெரிய வேத மந்திரமே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரம்மசூத்திரத்தில் ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஒரு சூத்திரம். ஜென்மம் ஆதி யஸ்ய யதஹ, எவனிடத்தில் இருந்து இந்த உலகம் அத்தனையும் ஜென்மம் முதலான அனைத்தும் தொடங்குகின்றது அப்படின்னு அந்த ஸ்லோத்திரம். இதோடைய இதுவை பார்த்தீங்கன்னா உபநிஷத்தில் ஒரு பெரிய மந்திரமே உள்ளார இருக்கு. தைத்திரிய உபநிஷத்தில் எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயம் யவிஷம் விஷந்தி தீ தத் விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரமுபசசார. இவ்வளோ பெரிய மந்திரத்துக்கு வியாசாச்சாரியர் கொடுக்குற ஒரு சின்ன கேப்சூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மாத்யஸ்ய யதஹ, ஒரே ஒரு சின்ன வார்த்தை. இது மாதிரி மொத்தம் இருக்கிறது 555 சூத்திரங்கள் அத்வைத ரீதியில் அப்படி வியாசாச்சாரியார் எழுதினது. ஸோ வேதத்தை எழுதினது யாருன்னே தெரியாது, ஏன்னா அது அபௌருஷேயம். ரிஷிகள் வந்து அவங்களுடைய கண்டு ஆழ்ந்த ஆன்மீக உணர்வால் அறிந்தது உபநிடங்கள்னு பார்த்தோம், வேதாந்தம்னே அதுக்கே பேர் சொன்னான். அடுத்தது பகவத்கீதை. பகவத்கீதைன்றது சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தது. அதுக்கு அடுத்தது வர்றது பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம்ன்றது வேதவியாசாச்சாரியார் எழுதினது. இதுக்கு சங்கரர் சாரீரக மீமாம்சா ஆர் வேதாந்த மீமாம்சான்னு பாஷ்யம் எழுதியிருக்கார். ராமானுஜ சுவாமிகளோ ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மத்வாச்சாரியரும் அதே மாதிரி ஜெயதேவர், ஆனந்த தீர்த்தர், நீம்பாக்கர், வல்லபர்னு அவங்க அவங்க மதத்தில் அவங்க அவங்கவங்க பாஷ்யத்தை எழுதியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு, சுவாமி இவ்வளோலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு இந்த பிறவி போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. ஆனால் இத்தனையும் நம்ம படித்து நமக்கு எது தெரியணுமோ அது ஈஸியாக சுலபமாக தெரியணும்னா ஸ்ரீமத் பாகவதம் போதும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தெளிவாக சொன்னேன். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தில் நான் இப்போ ஒவ்வொரு அந்த ஸ்லோகம் ஏதாவது நம்ம சொல்லும்போது சொல்லுவேன், இதுக்கு இது சமானம் அப்படின்னும் போது, ஓ இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே அதுதான் போல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தொழிலும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சிறப்புத்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியில் வேதங்களில் என்ன இருக்கோ, ஸ்மிருதியில் என்ன இருக்கோ, அடுத்தது நியாய சாஸ்திரமான பிரம்மசூத்திரத்தில் என்ன இருக்கோ, அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு கதை ரூபத்தில் கொடுத்துருக்கிறது தான் பாகவத சாரம். அதில் இப்போ ஸ்ருதி ஸ்மிருதி, நான் சங்கர பகவத் பாதாளுடைய மந்திரம் சொல்லும்போது சொன்னேன், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரனே மீன்ஸ் சாக்ஷாத் சிவபெருமானே சங்கராச்சாரியராக வந்து ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் 10 உபநிஷம், 12 உபநிஷத்துன்னு சொல்லுவாங்க. ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய ஐத்திரேய சாந்தோக்கிய பிருகதாரண்யக ஸ்வேதாஸ்வத்ர ஜபால ஆர் கௌஸ்துக்கின்னு சொல்லுவாங்க. இந்த 12 உபநிஷத்துக்களுக்கும் அவர் பாஷ்யம் எழுதியிருக்கார், ப்ளஸ் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார், கீதாவுக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார். எழுதி அத்வைத்த மதத்தை ஸ்தாபிச்சிருக்கார். அதே மாதிரி ராமானுஜரும் அவர் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் எழுதினார், உபநிஷத்துங்களுக்கு எழுதலை. ஏன் எழுதலைன்னா,
சங்கர பகவத்பாதால் என்ன எழுதியிருக்காரோ அதுவே எங்கள் மதத்துக்கும் ஒத்துப்போம், ஆனால் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் வேற்றுமை வருதோ அதை மட்டும் நாங்கள் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார். பின்னாடி வந்த ராமானுஜ சம்பிரதாயத்திலேயே பார்த்தீங்கன்னா ரங்க ராமானுஜ முனி அப்படின்றவர் வியாக்கியாதம் 10 இல்லை 12 உபநிஷத்துக்கு எழுதி வச்சிருக்கார். அதே மாதிரி மத்வாச்சாரியர் பரம்பரத்தில் ஆனந்த தீர்த்தர், ஜெயதேவர் அவர்கள் எல்லாமே வந்து அந்தந்த பாஷ்யத்தை கிட்டத்தட்ட 57 பாஷ்யம் எழுதியிருக்காங்க அவங்களில் மட்டும். இந்த மாதிரி செஞ்சு அவங்க நியாயத்தை நிர்ணயம் பண்ணி இதுதான் எங்களுடைய மதத்துடைய ஸ்தாபனம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கவங்க, நான் அன்னைக்கு சொன்னேன்ல ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற மாதிரி அந்த கதையில் அவங்கவங்க அந்த யானையை ஒருத்தர் காலை தொட்டா, ஒருத்தர் வாழை தொட்டா, ஒருத்தர் காதை தொட்டா, தொட்டுட்டு எனக்கு இது தான் தெரியுது, எனக்கு காது தான் தெரியுது, எனக்கு வால் தான் தெரியுது, எனக்கு கை தான் தெரியுது, எனக்கு காலு தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் பூர்ணமான அந்த பிரம்மத்தை யாருமே சொல்லலை, இதுதான் உண்மை. ஆனால் அந்த பூர்ணமான அந்த பிரம்ம வஸ்துவை பற்றி ஒரு கதையாக, ஏன்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கணும்ல, அதனால் ஒரு கதை ரூபத்தில் கலிக்காக ரொம்ப சுலபமாக பண்ணி கொடுத்தது தான் இந்த பாகவதம் அப்படின்ற புஸ்தகம். இந்த பாகவத புஸ்தகம் எப்படி வருதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸ்ருதிகள் எல்லாம் கொடுத்து பிரித்து வச்சவர் வியாசாச்சாரியார். நான் முன்னையே சொன்னேன் அதில் வந்து மந்திர பிராகமாகவும் பிராமணமாகவும் ரிக்வேதம் யஜுர்வேதம்லாம் எப்படி வருதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பகவத்கீதை எங்கே இருக்குன்னா மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் தியான இதுவில் உள்ளார உட்காந்துட்டுருக்கிறது. அந்த இதுவும் மகாபாரதத்தை எழுதினவர் யாருன்னா வியாசாச்சாரியார். நியாயசூத்திரமான பிரம்மசூத்திரத்தை எழுதினவர் யாருனாலும் வியாசாச்சாரியார். அப்போ வியாசாச்சாரியார் பாருங்க எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது அவர்கிட்ட. ஸ்ருதி 10 உபநிஷத்தில் 108 உபநிஷத்து இல்லை 1008 உபநிஷத்துக்களும் பிரித்து வச்சவர் அவர் தான். பகவத்கீதையும் அவர் தான் எழுதி வச்சிருக்கார். அப்புறமா மீதி வந்த பிரம்மசூத்திரத்தும் அவர் தான் எழுதி வச்சார். அதுவும் இல்லாமல் 18 புராணங்களையும் அவர் தான் தொகுத்து வச்சார். 18 புராணங்களும் ஒவ்வொருத்தர் அந்தந்த காலத்தில் எழுந்தாங்க. விஷ்ணு புராணம்னு வச்சுக்கோங்களேன், பராசர மகரிஷி மைத்ரேய மகரிஷிகிட்ட போய் கேட்பார், எனக்கு ஒரு கதையை சொல்லுங்கோ இல்லை ஏதாவது ஒரு நல்லதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். அவர் வந்து எனக்கு இது மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு கதையை சொன்னான்னு சொல்லி அந்த கதையை சொல்லியிருப்பார். அவங்கவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி ஒரு புக்கு புஸ்தக வடிவத்தில், அப்போ அந்த காலத்தில் ஓலைச்சுவடி தானே, அதெல்லாம் போட்டு அழகாக இது சாத்விக புராணம், இது ராஜச புராணம், இது தாமசிக புராணம், இது மகா புராணம் அப்படின்னு பிரித்து வச்சவர் யாருன்னா வேதவியாசர். அதனால தான் வேதவியாசருக்கு நான் முதல் நமஸ்காரம் பண்ணேன். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. வியாசருக்கும் விஷ்ணுவுக்கும் எந்த விதமான வேற்றுமை கிடையாது. வியாசரே விஷ்ணு, விஷ்ணுவேதான் வியாசர் அப்படின்னு இதை பின்னாடி நம்மளும் ஒரு கதையாக பார்க்க போகிறோம். அப்படியாப்பட்ட வேதவியாசர் தான் இந்த பாகவதத்தையும் எழுதினவர். ஆனால் அவர் எழுதும்போது ஒரு கதை, இனிமே நமக்கு கதை கதையாக வரப்போது எல்லாரும் காதை நன்னா தீட்டி வச்சுக்கோங்க. ஆழ்வார் சொல்கிறார், சொன்னால் கொடுமை இது ஆகிலும் சொல்வேன். உடனே கேட்டாங்க, என்ன கொடுத்தால் சொல்வீர்? காது கொடுத்தால் சொல்வீன். அதனால் நம்ம எல்லாமே காதை மட்டும் தீட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய கதை வரும். அப்படியே நோட்ஸ் இல்லை கேட்டு வச்சுக்கோங்க. அந்தந்த கதையோடைய நோட்ஸை உங்கள் குரூப் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக போயிடும், ஓ இந்த கதை தான் இந்த கதை தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வியாசாச்சாரியார் என்ன பண்ணார், பாவம் அவருக்கு ஏன் இந்த இதுவாச்சு அப்படின்னா, வியாசர் எல்லாத்தையும் செஞ்சார்ல, ஆனால் அவருக்கு ரொம்ப சோகம் தாங்கலை. எல்லாம் நம்ம பண்ணோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். மகாபாரதம் 100,000 ஸ்லோகம், அது முழுக்க வந்து அவர் வந்து அப்படியே நிறைய பக்தியை வந்து ததும்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தார். ஆனால் ஸ்டார்ட் பண்ணார் மகாபாரதம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு அதை சொல்லிடுறேன். வேதவியாசருக்கு ரொம்ப கர்வம், நம்ம தானே ஸ்ருதி எல்லாம் பிரித்தோம், பாரதமும் நம்ம தானே எண்ணும், பாரதம் இது பாகவதம். ஸோ சொல்லும் போது அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாகவதத்தையும் நான் தானே எழுதினேன், பாரதத்தையும் நான் தானே எழுதினேன், 18 புராணங்களையும் நான் தானே எழுதினேன். அந்த கர்வத்தில் சொன்னார், நான் பாரதம் எழுதும்போது நானே சொல்லி கம்போஸ் பண்ணி எழுதின்லாம் இருக்க முடியாது, யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சுலாம் எழுதின்னு இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், எனக்கு எழுதுறதுக்கு யாருன்னா ஸ்கிரைபாக வேணும். இப்போ நான் சொல்கிறேன்னா ஸ்டெனோகிராஃபர் சொல்லுவா பாருங்க, அது மாதிரி யாரா உட்காந்து எழுதுறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னோடனே சாக்ஷாத் விநாயக பெருமாளே நானே சொன்னார், அவர் சொன்னார் நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரைபாக உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வேதவியாசரே உங்களுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் எங்கேயுமே நிறுத்தக்கூடாது,
நிறுத்தாமல் சொல்லிட்டு வரணும் அப்படின்னார். உடனே இவர் பார்த்தார், சரி ஓகே நான் நிறுத்தாமல் சொல்லிட்டு இருப்பேன், நீங்களும் நிறுத்தாமல் எழுதணும், நான் சொல்கிற மந்திரத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எங்கன்னா புரிஞ்சிக்காமல் போயிட்டீங்கன்னா அப்போ எழுதக்கூடாது அப்படின்னார். விநாயகர் பார்த்தார், சரி ஓகே நமக்கும் ஒரு சவால் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பெட்டு வச்சுட்டாங்க. ஒன் டே பெட்டு மாதிரி அவங்க வச்சுட்டு எழுந்தார். வியாசாச்சாரியார் எந்த ஸ்லோகத்தை சொன்னாலும் சம்ஸ்கிருதத்தில் விநாயகர் உடனே அர்த்தத்தை புரிஞ்சுப்பார், ஏன்னா அவர் சித்தி விநாயகர். உடனே புரிஞ்சுட்டு உடனே அவர் எழுதிட்டு இருந்தார். இப்போ வியாசாச்சாரியருக்கு கம்போஸ் பண்ண முடியல, ஏன்னா அது 100,000 ஸ்லோகம் பாரதம். ஸோ அவர் பண்ணும்பொழுது சில இடத்துலலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரா இல்லையான்னு புரிஞ்சிக்கக்கூடாதுன்றதுக்காகவே சில ஸ்லோகத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்கார். அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் பேர் சம்ஸ்கிருதத்தில் கிரந்தா கிரந்தி ஸ்லோகம்னு சொல்லுவாள். முடிச்சு ஒரு கிரந்தம் அந்த ஸ்லோகத்துக்குள்ளார முடிச்சிருக்கும், அது மேலட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்கும், உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு டபுள் மீனிங் இருக்கும். இதுக்கு தமிழ்லையும் இருக்குது, இரட்டொரு மொழித்தல் அணின்னு சொல்லுவாங்க. மேலே ஒன்று இருக்கும், அதே வந்து உள்ளார போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இவர் வியாசாச்சாரியர் 3-4 இடத்துல திக்கினார். அந்த 3-4 இடத்துல எங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே எங்கே வருதுன்னா பகவத்கீதையில் தான் வருது. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக அப்படின்னு ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வரும், 8 முறை வரும். ஆனால் 8 முறைக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவேர். இந்த ஸ்லோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு வருதில்ல, அதுக்கு சங்கர பகவத் பார்த்தால் ரெண்டு பாஷையும் எழுதியிருப்பார். அவருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், என்னடா இது பிரம்மம் பிரம்மம் ரெண்டு முறை சொல்லிட்டாலும். ரங்கராமானுஜ முனிகளும் 2 முறை பாஷையும் எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி மேலட்டாக பார்த்தா ஒரு பொருள், உள்ளார போய் பார்த்திங்கன்னா வேறு பொருள் இருக்கும். அதே மாதிரி 4வது சாப்டரில் ஒன்று ஒன்று வரும், கர்மண்ய கர்ம எப்பஷேத் அகர்மணிச்ச கர்மய ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருத்ன கர்ம கிருத்து அப்படின்னு ஸ்லோகம் சொல்லு. இந்த ஸ்லோகத்தோடைய மீனிங் சொன்னிங்கன்னா ரொம்ப ஜோக்கான ஒரு ஸ்லோகம் அது. ஒன் ஹூ சீஸ் ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன் ஹீஸ் அ வாய்ஸ். தமிழில் எனக்கு டக்குன்னு வரல, அதனால் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். யார் கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் புத்திமான். இப்போ கர்மம்னாவே என்னன்னு தெரியல, இதில் அகர்மம் வேறு, இதில் வேறு இன்னொன்று சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ இதுக்கு பாஷ்யக்காரரும் போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது மாதிரி புரியாத இடத்துலலாம் அங்கங்கே நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் தேவையும். ஆச்சாரியர்னு நான் யார் சொல்கிறேன்னா சங்கர பகவத் பாதால், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், இனிமேல் ஆச்சாரியர்னு யார் சொன்னாலும் நீங்கள் இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், இவங்கெல்லாம் ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரை. ஏன் குருவுக்கும் ஆச்சாரியருக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு அப்படின்ற சப்தம் குகாராந்த நமக்குள்ளார இருக்க இருட்டு, தன் நிரோதக நமக்குள்ளார இருக்கிற இருட்டை போக்கி வைப்பவர் யார் என்றால் குரு. நமக்குள்ளார அறியாமை அஞ்ஞானம்ன்றது உள்ளார ஒளிஞ்சுன்னு இருக்கு, அப்போ அதை போக்குறதுக்கு வர ஒருத்தர் குரு. அவர் என்ன பண்ணுறாரு, நமக்குள்ளார இருக்க ஞானத்தை தெளிய வைக்கிறார். அதனால தான் கைவல்ய நவநீதத்தில் குருவே நீங்கள் எனக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்கோ அப்படின்னும்போது சிஷ்யன் கேட்டதுக்காக குரு எல்லாத்தையும் சொல்லுவார், கடைசியில் சொல்லிட்டு சொல்லுவார், நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை நீ தான் புரிஞ்சுக்கணும்னு. சொல்லாமல் சொல்லி செய்யாமல் செய்து என்னை தெளிவித்த ஆண்டவா அப்படின்னு சொல்லுவார் அவர். ஸோ நம்ம அவர் வந்து என்னத்தை சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றையும் சொல்ல மாட்டார், நமக்குள்ளார இருக்கிற ஆத்ம ஒளியை அந்த விளக்கு எரியும் போது எப்படி வந்து ஒரு தூண்டுகோல் வந்து அப்படி தூக்கி விடுறதோ அது மாதிரி உனக்குள்ளாரதான்ப்பா அந்த ஆத்ம ஒளி இருக்குன்னு தூண்டி விடுறவர் தான் குரு. ஓகேங்களா, இதுதான் குரு சப்தத்துக்கான மீனிங். அடுத்தது இந்த பக்கம் பார்க்கலாம். ஆச்சாரியர் நான் சொன்னேன்ல, ஆச்சினோதி ஸ்வயமேவ ஆச்சரதி தஸ்மாத் எஸ்மாத் ஆச்சாரியவான் பவதி அப்படின்வா. ஆச்சினோதி அவன் குரு, ஆச்சாரியர் என்பவர் முதல்ல சீடராக இருக்கணும், சீடராக இருந்து அவர் ஒரு குருக்கிட்ட போய் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுண்டு அதுக்கப்புறமா அந்த குருவுடைய என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த பரம்பரையில் அதே இதுவாக அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறவா பேர் ஆச்சாரியர். இப்போ இந்த இதுவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ஈஸ் குருநாம் குரு, ஏன்னா அதே இது நம்மளுக்குள்ளார இருக்கிற அஞ்ஞானத்தை அழிக்க வரவர். அதே நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் தானே, ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு, தோத்தாபுரி கிட்ட போயிட்டு அத்வைத வேதாந்தத்தை கற்றுண்டு அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு சொல்கிறார். ஏன்னா நானே அவதாரமாக இருந்தாலும்
நான் ஒரு இடத்துல குரு நான் ஒரு ஆச்சார் ஒரு இது உள்ள ஆச்சாரிய ஸ்தானத்தை வேணும்னா நானும் சிஷியனாக இருக்கணுன்றதுக்காக அவர் சிஷியன்கிட்ட போகிறார். இது எல்லா அவதாரங்களும் பண்ணது. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தோமா, அடுத்தது பாருங்கள் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வேணும்னா நானே சரி ஓகேப்பா அர்ஜுனன் கேட்டுட்டான் நான் கிருகிடுன்னு சொல்லிடலான்னு சொல்லி சொல்லலாம்ல, இல்லை அவர் அவருடைய குருக்கிட்ட போனார். யார் அவர் குரு? சாந்தில்ய சாந்தீப மகரிஷி. அவர்கிட்ட போய் 64 ஆய கலைகளையும் 64 நாட்கள்லேயே கற்றுண்டு அதுக்கப்புறமா தான் அர்ஜுனன்கிட்ட போய் சொன்னார். அதே மாதிரி ராமர், ராமர் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு தெரியும் அவர் பிறந்ததுலேருந்தே ஸ்ரீராமச்சந்திர பிரபு ஒரு அவதாரன்ற லட்சணத்தோடு தான் இருந்தவர். ஆனால் தானும் போய் வசிஷ்டர்கிட்ட போய் கற்றுண்டார், விஸ்வாமித்ர மகரிஷிகிட்ட போய் கற்றுண்டார். ஏன்னா குலகுருவாக இருந்தாலும் ஒருத்தர், உத்தம குருவாக இன்னொரு ஒருத்தர் இருக்கார், ரெண்டு பேர்கிட்டையும் நான் கற்றுண்டு தான் மக்களுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா அதுதான் பரம்பரை, அப்படி வந்த பரம்பரை தான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான பரம்பரை தான் இந்த சனாதன தர்மம். அந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நம்ம. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுருக்கோன்னு. ஸோ இப்போ அந்த இது உங்களுக்கு இப்போ ஆச்சாரியர்னா யாருன்னு தெரியும், குருன்னா யாருன்னு தெரியும். ஏன்னா நான் பின்னாடிலாம் வரும்போது அதை சொல்ல முடியாது, அதனால் இப்பயே தெளிவாக சொல்லிடுறேன் அதெல்லாம் அடுத்தது. ஸோ அப்படியாப்பட்ட சங்கர பகவத்பாதால் ராமானுஜர்கள் இவர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷ்யத்தெல்லாம் எழுதி இது பண்ணா. ஆனால் பாகவத புராணத்துக்கு யாரும் பாஷ்யம் எழுதலை, டீக்கா எழுதியிருக்காங்க, டிப்பணி எழுதியிருக்காங்க. ஸ்ரீதர சுவாமிகள் பின்னாடி வந்தவர், 12வது நூற்றாண்டில் அவர் சுபோதினின்னு ஒரு பாகவதத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். அது கூட டீக்கான் தான் சொல்லணும், பாஷ்யம்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் எழுதியிருக்கார். இந்த பாகவதம் எங்கே இருக்குன்னா இவ்வளத்தையும் செஞ்சுட்டு அந்த வியாசாச்சாரியார் கதைக்கு வந்துடுவோம். எழுதினார்ல, ஆனால் அவருக்கு அந்த இது இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதணும், ஸ்கிரைபா சாக்ஷாத் விநாயகரையே வச்சு நம்ம எழுதணும், எல்லாம் பண்ணோம், அப்புறமா கடைசியில் யுத்தம் 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 இதெல்லாம் போயிருத்தா. நம்ம எதுக்காக வந்தோம், எதை செஞ்சோம், கடைசியில் எங்கேயோ போய் முடிஞ்சிருது. இது சொல்லுவாள் தமிழில், பிள்ளையார் பிடிக்க கடைசியில் போய் குரங்கா போயிருத்து அப்படின்வா. அது மாதிரி தான் இவர் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண சேஷ்டித்தத்தை சொல்லணும், கிருஷ்ணனுடைய மகாத்மியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தை எழுதணும்னு தான். அதை நான் நிறைய சிந்திக்கும் போது நான் எனக்கு எழுத்து வராமல் போயிட போதும் தான் ஸ்கிரைபாக வந்து விநாயகப் பெருமாளையே உட்கார வச்சுட்டு பண்ணார். ஆனால் இவர் என்ன பண்ணார், அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம், சாந்தனு மகாராஜா, அதுக்கப்புறமா பீஷ்மர் வந்தார், பீஷ்மருக்கு அப்புறமா ரெண்டு குழந்தை பாண்டு வந்தான், அப்புறமா இந்த பக்கம் வந்து கௌரவர்கள் வந்தாங்க, கடைசியில் இவன் இவளும் சண்டை போட்டுருந்தா, கடைசியில் இவன் அவன் குத்தனான், அவன் இவனை சாப்பிடிச்சான், இவன் அவனை சூது பண்ணான், இதெல்லாம் தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சு கடைசியில் உட்காந்து விட்டார். அடடா நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, எதையோ எழுத வந்துட்டு கடைசியில் எப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப இதுவாக இருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த வழி எப்போவுமே சாதுசோ பெரிய மகான்களோ வந்து கஷ்டப்பட்டு இருந்தால் உடனே நமக்கு பகவானே கருணை கொடுத்துருவான், கொடுத்து யாருனா ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்கள வந்து கரையேற்றுறதுக்கு பார்ப்பான். அப்போ அந்த பக்கம் வியாசாச்சாரிய உட்காந்து கஷ்டப்பட்டு இருந்தார் பாருங்க, நாரத மகரிஷி அந்த பக்கம் வர்றார். அந்த நாரத மகரிஷி வர இடத்துல இருந்து தான் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாகவதத்தில் அவர் என்ன கேட்குறாரு, ஷோ ராமா நான் இவ்வளோத்தையும் எழுதினேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணேன், கடைசியில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இது மகாபாரதத்தை எழுதினே, அப்புறமா உபநிஷத்துலாம் இது பண்ணேனே, கம்போஸ் பண்ணேனே, எனக்கு சாந்தியே இல்லையே, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கே அப்படின்னு நாரதர்கிட்ட போகிறார். சரி ஓகே, இப்போ இப்படியே வச்சுக்கோங்க இந்த கடையை. நாரத மகரிஷி யார், அவரை பற்றி தெரியணும்ல, இப்போ வியாசாச்சாரியை பற்றி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க. நாரதர் யார், நாரதர்ன்றவர் கலகப்பிரியன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆக்சுவலி அவர் கலகப்பிரியனே கிடையாது. யார் யாருக்குள்ளாரெல்லாம் வாசனை இருக்கோ அதெல்லாம் கிளப்பி விட்டுருவார். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாரதர் மாதிரி ஒரு உத்தமமான ஒரு மகரிஷி யாருமே கிடையாது. எங்கெல்லாம் வந்து நமக்குள்ளார வாசனை இருக்கோ அதை கிளப்பி அதை அழிக்கிறதுக்கு பார்ப்பார், அவர் தான் நாரதர். நரானாம், நரானாம்னா மனிதர்கள், மனிதர்களுக்குள் இருக்கும் தயங்களெல்லாம் அழிக்கிறது நசிக்கிறதுக்கு பேர் தான் நாரதக. அவர் இன்னொன்று நாராயண மந்திரத்தை எப்போவுமே ஜபிச்சுட்டே இருக்கிறவர். பாஸ்போர்ட் வீசா அவருக்கு கிடையவே கிடையாது, எந்த க்ஷணத்துலையும் எந்த இடத்துக்கும் போகலாம், அதனால் அவருக்கு பேர் த்ரிலோக சஞ்சாரி, மூன்று லோகமும் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம், நோ வீசா நோ பாஸ்போர்ட் நோ ஃபேர், எப்போ வேணால் போயிட்டு வந்துடலாம். ப்ளஸ் இது மூணு லோகம் தானே சுவாமி சொன்னீங்க, நம்ம பூலோகம்ன்றது இப்போ இந்த மைக் மாதிரி வச்சுக்கோங்களேன், மத்திய லோகம் ஓகேங்களா, நமக்கு மேலே
ஆறு லோகம் இருக்குது, நமக்கு கீழே ஏழு லோகம் இருக்குது. இந்த இதுக்கு மொத்தம் பதினாலு லோகம், பூலோகம், பூ, புவஹ, சுவஹ, மகஹ, ஜனஹ, தபஹ, சத்யம். ஓகேங்களா, கவுண்ட் பண்ணிங்களா? திருப்பியும் சொல்கிறேன், பூ, புவஹ, சுவஹ, ஜனஹ, மகஹ, தபஹ, சத்யம். இந்த பக்கம் அதல, விதல, சுதல, ரசாதல, மகாதல, பாதால, எத்தனாச்சு? ஆரம்பிச்சா ஏழு வந்திருக்கணும். அதல, விதல, சுதல, ரசாதல, மகாதல, பாதால, ஆரம்பிச்சா இந்த பக்கம் ஒன்று. ஸோ இந்த இதுக்கும் இந்த பக்கம் ஒரு ஏழு, இந்த பக்கம் ஏழு, இதுக்கு தான் ஈரேழு பதினான்கு லோகங்கள். இந்த பதினாலு லோகத்தையும் இருக்கிறது தான் என்ன பேர், இந்த பதினாறு பதினேழு நம்ம சொல்ல முடியாது. அதனால் எப்போவுமே பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, மூன்று லோகத்துக்கும் அப்படின்னா மத்திய லோகம், இந்த பக்கம் இருக்கிற கீழ்லோகங்கள், அந்த பக்கம் இருக்கிற மேல் லோகங்கள், இந்த மூணுத்தையும் கம்போஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஆறாவது வகுப்பு பசங்களை கூப்பிடு அப்படின்னா ஆறாவதுல இருக்க மொத்த பையனும் வருவான், அப்படியா? அதே மாதிரி தான் இந்த ஆறாவது பசங்களை வாங்கன்னா மொத்த பசங்க வராங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த மூன்று லோகம் அப்படின்னு சொல்லிட்டா பதினாலு லோகங்களும் சமானம், பதினாலு லோகத்துக்கும் அதிபதி. இது இந்த பதினாலு லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஆனால் ஆத்ம வித்யா, ஆத்ம சாட்சா்காரம் ஈஸியாக அடையிறதுக்கு பகவான்கிட்டருந்து நம்ம ஈஸியாக வந்து அவனுடைய அருண அனுகிரகத்தை பெறுறதுக்கு ஈஸியான இடம்னா மர்த்திய லோகம் தான். மர்த்திய லோகம்ன்றது பூலோகம். ஏன்னா கீழே இருக்கிற லோகம்லாம் தூங்கி 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 கஷ்டப்பட்டுருப்பா, மேலே இருக்கிற லோகத்துலலாம் நிறைய சுகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்திரலோகம் போனீங்கன்னா அங்கே நம்மளை மாதிரி அந்த இடத்துல வேறு கதைலாம் இருக்கும், அவங்க எப்போ பார்த்தாலும் டான்ஸு பாட்டு அதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே பித்ருலோகம், அதுக்கு மேலே இந்த கந்தர்வ லோகம், இந்த லோகம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். அவெல்லாம் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மறந்துடுவா, நான் எதுக்கு வந்தேன்னு மறந்துடுவா. இந்த லோகத்துலலாம் தூங்கி 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 சாப்பிடுவா. ஆனால் இந்த மர்த்திய லோகம் இருக்குன்ட்டு பாருங்கள் பூலோகம், அந்த இடத்துல மட்டும்தான் ஈஸியாக நம்ம பகவானை அனுபவிக்க முடியும். அதனால தான் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஆப்ரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தி நோர்ஜுன மாமு பேத்தியது கௌந்தேய புனர்ஜென்மம் ந வித்யதே. நீ பிரம்மலோகம் போனாலும் திரும்பிங்க தான் வரணும். கட்டோபனிஷத்துலேயும் அதே மாதிரி யமராஜா சொல்கிறார், அந்த லோகத்துலேயும் அடைய முடியும்ப்பா ஆனால் ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த லோகத்தில் வந்தனா ஈஸியாக அடைஞ்சிடலான்னு. ஸோ இப்போ நீங்கள் திரும்பியும் கடைக்கு வந்தோம். இப்படி தான் நான் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதையிலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வரும், அங்கங்கே நீங்கள் பிடிச்சின்னு திருப்பியும் கடைக்கு வந்துடணும். ஓகேங்களா, எங்கே விட்டோமோ அந்த இடத்துக்கு வந்துடணும். ஸோ நான் இப்போ எங்கே விட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வியாசாச்சாரியார்கிட்டேருந்து வந்தேன் நான், ஆச்சாரியன் நாரதர் த்ரிலோக சஞ்சாரின்னு சொன்னேன்னா, த்ரிலோக சஞ்சாரினா மூன்று லோகம், அப்போ மூன்று லோகம்னா கரெக்டுங்களா? பதினாலு லோகத்துக்கும் விசா பாஸ்போர்ட் இல்லாமல் போகிறவர்னு அர்த்தம். ஓகேங்களா, த்ரிலோக சஞ்சாரி நித்ய பிரம்மச்சாரி அந்த பக்கம் வந்துட்டே இருந்தார் வியாசாச்சாரியர். வியாசாச்சாரியார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கார். அவர்கிட்ட போய் நாரதர் போய் கேட்குறார், சுவாமி என்ன நீங்கள் நீங்களே பெரிய பெரிய மகாத்மா, நிறைய பிஎச்டிலாம் முடிச்சிருக்கீங்க, நீங்களே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டபோது வியாசாச்சாரியார் சொன்னார், கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப இதெல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட ஆத்மா சாந்தியே கிடைக்கல, எதையோ எழுத போனேன் எதையோ பண்ணிட்டேன், கடைசியில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா அப்படின்ன உடனே அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை போட்டார். அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு, அவரும் இதே மாதிரி சனத்குமார மகரிஷி கிட்ட சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு போறார். ஓகேங்களா, கேர் ஆஃப் சாந்தோக்கிய உபனிஷத், அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் இதே மாதிரி நிறைய வித்தைகள்லாம் கற்று வச்சுட்டு இருக்கார், கற்று வச்சுட்டு எல்லாம் படித்தார், ஆனால் மனசுக்கு கொஞ்சம் கூட சாந்தியே வரலை. அவருடைய குரு கிட்ட சனக சனத்குமார சனந்தனர் நாலு பேர் இருக்காங்கல்ல, அந்த நாளில் சனத்குமார மகரிஷி கிட்ட மட்டும் இவர் போகிறார். இந்த சனத்குமார மகரிஷி கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், பகவானே எனக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப சோகமாக இருக்குது, தமிழில் வந்து சோகம்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான் சம்ஸ்கிருத்தில் சோகம், பகவானே எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, எனக்கு சோகத்தை நிவர்த்தி பண்ணுங்கோ. ஓகேங்களா, சோகம் பகவன் சோச்சாமி, என்னுடைய சோகத்தை எடுங்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுங்கோ அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னாரா,
முதல்ல நீங்கள் என்னென்ன படிச்சிங்கன்னு எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்கோ, அதில் ஏதாவது உத்தமமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவர் உடனே எனக்கு என்னென்ன தெரியும்னு சொன்னார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், சீக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தசம், இந்த சாஸ்திரம், வானசாஸ்திரம், தனுஷ் சாஸ்திரம், கந்தர்வ சாஸ்திரம், எல்லாத்துலேயும் நான் பிஹெச்டி முடிச்சுட்டேன் சுவாமி. ஆனால் மனசு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டார். அவர் பார்த்தார், நீ படித்ததெல்லாம் சரிப்பா, ஆனால் நீ எதெல்லாம் படிச்சியோ அதில் எதுவுமே வந்து சுகம் இல்லை. நால்பே சுகமஸ்தி யோவை பூமா தத் சுகம். நீ எதில் சுகம் அடைய வேண்டும் என்றால் பூமா, பூமானா உடனே தமிழ் பூமா கிடையாது, இது சம்ஸ்கிருதத்தில் பூமானா, எது பெரிதிலும் பெரிதாக இருக்கிறதோ அதை நீ அனுபவிக்க வேண்டும், அதை நீ விட்டுட்டியே. உடனே இவர் நினச்சிட்டார், பெருசுலையும் பெருசுனா இப்போ பால் பெருசாக இருக்கும், உலகம் பெருசாக இருக்கும், உலகத்தை விட பெருசுன்னா ஏதோ ஒரு பெரிய இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னது அப்படி இல்லை, அந்த பெருசு வேற எங்கே இல்லை, உனக்குள்ளார தான் இருக்குது. அனோரணியாம் மகதோ மகியாம் ஆத்மாஸ்ய ஜந்தோ நிகிதோ குகாயாம். அந்த இது எங்கே இருக்குன்னா உனக்குள்ளார இருக்குது, அந்த ஆத்மா உனக்குள்ளார தான் இருக்குது. சுகம் அப்படின்னு கேட்டியப்பா, நால்பே சுகம் அஸ்தி. நீ வேறு விஷயங்கள் வெளியிலிருந்து எது வருதுன்னு நினைக்கிறியோ அதில் சுகம் இல்லை, உனக்குள்ளார எது இருக்கோ அதுதான் சுகம். நீங்கள் இதை நினச்சி பாருங்கோ. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு வெய்ய காலம், நான் உடனே சரி ஓகே நம்ம எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, சுவாமி ரொம்ப நல்லவர், இவரை மாதிரி ஒரு மகாத்மா இருக்காருன்னு சொல்லுவீங்க. அதே நான் எல்லோரையும் உங்களெலாம் காஷ்மீருக்கு போயிடுறோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் -2 டிகிரியில் இருக்குது. சரி அங்கே சென்னையில் எல்லோரும் சாப்பிட்டாங்க, இங்கேயே என்னை எல்லோரும் மகாத்மா சொல்லட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்வீங்க, சுவாமிக்கு ஸ்க்ரூ கொஞ்சம் இறங்கிட்டு போல இருக்கு, இங்கேயே வெளியே குளிர் ரொம்ப குளிருது, ஆனால் இங்கே வந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க, என்ன சாமி இங்கே குளிருது ஆல்ரெடி நீங்கள் திருப்பி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களேன்றீங்க. அப்போ பார்த்துக்கோங்க, வெளியிருந்து வர ஒரு விஷயம் நமக்கு நித்தியமான சுகம் தருவதில்லை, புரிஞ்சுக்கிதுங்களா? இப்போ இதையே நீங்கள் இன்னொரு மாதிரி வச்சுக்கோங்க, சரி ஓகே இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் ராஜஸ்தான் கூட்டுன்னு போயிட்டு அங்கே சுடு தண்ணி போட்டு கொடுக்குறேன், நீங்கள் அங்கே தான் வேண்டாம் நீங்கள் இங்கே சாப்பிடுங்க அப்படின்னா, சாமி என்ன திரும்பியும் தப்பு பண்ணுறீங்க, ஆல்ரெடி அங்கே கொடுத்துருது, அதுக்கு நடுவில் நீங்கள் எனக்கு சுடு தண்ணி வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நமக்கு எக்ஸ்டர்னலாக வெளியிருந்து எது வருதோ அது சுகத்தை தருவதே கிடையாது. அப்போ உள்ளாரந்து எது வருதோ அதுதான் சுகம். அதுக்காக தான் ஆத்ம சுகத்தை நீ அனுபவி அப்படின்னார். இப்போ புரியுறதுங்களா? ஸோ நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வர்றது தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வர்றது தான். இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், தண்ணி தான் எடுது, வெளியிருந்தா வருது. அந்த க்ஷணத்துக்கு சரி ஓகே சாப்பிட்டேன், காலையில் சாப்பிட்டேன், சுகம் வந்தது, அதுக்கப்புறமா காணாமல் போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வஸ்து ரொம்ப பிடிச்சது இருக்குப்பா, அது வந்துச்சு ஓகே சாப்பிட்டேன், அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிடுது, அவள் தான். அப்போ வெளியிருந்து எதுவுமே வர்றது சுகம் இல்லை, உள்ளாரந்து வர்றது பாருங்கள் அதுக்கு பத்தம் மட்டும்தான் சுகம்னு பேர். அதனால தான் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் சுகம் மட்டும் இல்லை ஆனந்த அப்படின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் என்னென்னா, ஆனந்தம் அப்படின்ற பதத்துக்கு நந்ததி நந்ததி நந்ததேவ. இப்போ எந்த ஒரு பதத்துக்கும் அதுக்கு முன்னாடி ஆன்ற வேர்டை போட்டிங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை வந்து மாறி போயிடும். சுகம்னு சொன்னேன்னா ஆவை போடுங்களேன், அசுகம் பார்த்தீங்களா? அப்போ என்ன எடுத்துன்னா அசுகம்னா சுகம் இல்லை அப்படின்னு ஆயிடுது. லாபம் ஆவ போட்டுக்கோங்க, என்ன ஆயிடுது? அலாபம். அப்போ லாபம் இல்லைன்னு ஆயிடுது. இப்போ நந்ததி, நந்ததினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ ஆவ போட்டுக்கோங்க, என்ன ஆயிடுது? ஆனந்த. சரி ஓகே இன்னொரு ஒரு ஆவ போடுங்க, ஆனந்த. இன்னொரு ஒரு ஆவ போடுங்க, ஆனந்த. ஆனந்த தான் வருமா கண்டி, அதுக்கு மீனிங் மாறவே மாற. இதுதான் ஆனந்தத்துடைய அடையாளம். ஏன்னா வேதமே சொல்லுது, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயத்யபிஷம் விஷந்தீதி தத் விஜ்ஞாய. தெரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆனந்தம் என்பது வெளியிருந்து வரல உள்ளிருந்து வருது. இதை தான் சனத்குமாரர் நாரதருக்கு சொன்னார். இவ்வளோத்தையும் நான் சொன்னது காரணம் சனத்குமார் நாரதர்கிட்ட சொன்னார். இப்போ நாரதர் ஏன் நம்ம இங்கே கூப்பிட்டோம், வியாசாச்சாரியர் கஷ்டப்பட்டு இருந்தாரா, அதனால் வியாசாச்சாரியருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நாரதர் அவர் குருக்கிட்டேருந்து வாங்கிட்டார். நம்ம இன்னையே சொன்னோம் பார்த்தீங்களா,
அவர் இவருக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறார். நான் வந்து இது மாதிரி சனத்குமார மகரிஷிகிட்ட போனேன், நான் எனக்கு இப்படி தான் ஆச்சு, அதுக்கு இவர் தான் இதுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, அதனால் நீங்களும் இதே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறேன் நானுன்னு சொல்லி அவர் இதை உங்களுக்கு கொடுத்தார். இதுதான் பரம்பரை. இப்போ நான் உங்களுக்கு அதை கொடுத்துட்டேன், அவர் சொன்னதை நான் எதுவும் சொல்லல, எனக்கு நான் என் பெரியவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஆனந்தம். இந்த ஆனந்தம்ன்றது நம்ம சொந்த சொத்து, இதை யாருக்கிட்டே அந்த கடன் வாங்கணுமா? அப்போ நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கணும் எப்போவுமே? இனிய உள்ளதா இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இயற்கையாகவே நமக்கு ஆனந்தம் இருக்குது, ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? ஆனந்தத்தை வெளியே தேடிட்டுருக்கோம். இங்கே தான் பிரச்சனை. இதை தான் வந்து நாரதர் வியாசாச்சாரியருக்கு சொன்னார். வியாசாச்சியர் சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. வியாசாச்சாரருக்கு புரியலை. அவர் என்ன பண்ணிட்டாரு? புரிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் கஷ்டம் போகலையே அப்படின்னோடனே, நல்லது செய்யுங்க சுவாமி, புரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படின்னாரு. இவர் உட்கார்ந்தார், நல்லது செய்யணும், ஏதோ ஒன்று நல்லது செய்யணும், என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னோடனே, பகவானுக்காக நான் ஒரு புஸ்தகம் எழுதுகிறேன், பகவானை தவிர வேற எதையுமே நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட். இதுவே பகவானே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லைன் எடுக்கிறார். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ அப்படின்னு சொல்கிறார். இந்த பாகவதத்தில் முதல் வார்த்தை எப்படி வருதுன்னா, சச்சிதானந்த ரூபாய, சச்சித் ஆனந்தம். அந்த ஆனந்தம் சொன்ன மாதிரியோ நீ எப்படியா பார்த்தவன், நமக்கு வந்தால் சாதாரண ஆனந்தம், அவருக்கு வந்தால் சச்சிதானந்த ஆனந்தம் அது. ஏன்னா நமக்கு நம்மளை காட்டிலும் அவர் மில்லியன் குரோர்ஸ் ஆனந்தம் ஜாஸ்தி அவருக்கு, அப்படியாப்பட்டவர், எல்லா விதத்திலையும் பார்ப்போம் அவரை. அப்படியாப்பட்ட அந்த ஆனந்த ஸ்வரூபமானவனே உனக்கு என்னுடைய நமஸ்காரம், எனக்கு நீ நல்ல வழியை காட்டுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் என்ன? ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம். இந்த புராணம் இதுதான் விஷயம். அதில் 10 அவதாரங்களை பற்றி சொல்லுது. இந்த புஸ்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி வியாசாச்சாரியா சொன்னேன்னா, வியாசாச்சாரியருடைய அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு? விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பராசராத்மதம் வந்தே சுகதாத்தம் தம்போ நிதம். சுகாருக்கு தாத்தா, அப்போ யார்? பராசரர். பராசரருக்கு அப்பா அவர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பரம்பரை. இந்த பராசர மகர்ஷி மைத்ரேயின்ற மகர்ஷிக்கிட்ட போய் விஷ்ணுவோடைய பெருமையை பற்றி 10 அவதாரங்களை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்க புஸ்தகத்துக்கு பேர் விஷ்ணு புராணம். ஆனால் அந்த பராசர மகர்ஷி எழுதின புஸ்தகத்தை தன்னுடைய பையனான வியாசாச்சாரியருக்கு சொல்லி வியாசர் சுகப்பிரம மகர்ஷி கிட்ட சொன்னதுனால இந்த புஸ்தகத்துக்கு பேர் ஸ்ரீமத் பாகவதம்னு பேர். இதுலேயும் அதே 10 புராணம் தான், ரெப்ளிகா அப்படி அங்கே இருக்கிறது இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற விஷயந்தான் இங்கேயும் இருக்குது. அங்கேயும் 10 புராணம் தான், இங்கேயும் 10 புராணம் தான். ஆனால் இங்கே எழுதினதுக்கு காரணம் என்ன? அங்கே வந்து அவர் சும்மா மைத்ரேய மகரிஷிக்கு டவுட் வந்துச்சு, அதுக்கு அவர்கள் சொல்லிட்டார். ஆனால் இங்கே வந்தது டவுட்டுக்காக இல்லை, இங்கே வந்தது என்னென்னா, ஆத்மா அனுபவத்தை அனுபவிக்கணும், ஆனந்த ஸ்வரூபம் நம்பன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் பகவானுடைய உண்மையான ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய லீலா தனவதிகா திசைய அசங்கேய குணகணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் உடனே சுவாமி இவ்வளோ பெருசு பெருசாக சொன்னீங்கன்னா, ராமானுஜர் கத்தியத்திரயத்தில் சாதிக்கிறார், அசேஷ சேஷ தைக்க ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய ஷீலா தியனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்ற ஒரு சின்ன இது இல்லை. நீ அசேஷம், வாய்க்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு வஸ்து உன்னை நான் என் வாயால் பாட போகிறேன், என் மனசால் நினைக்க போகிறேன், அப்படியாப்பட்ட ஒரு வஸ்துவே நான் என்ன சொல்லி பாடுவேன் அப்படின்ற ராமானுஜருடைய இதுவுக்கு அவருடைய அந்த ஸ்ரீபாஷ்யம்லாம் எழுதிட்டு ரொம்ப இந்த பாகவதத்தில் எங்கே பார்த்தாலும் கோட் பண்ணுவார். சங்கர பகவத் பாதால் பாகவதத்தை கோட்டே பண்ணல, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எங்கேயுமே கோட் பண்ணல. ஏன்னா அவருக்கு விஷ்ணு புராணம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் விஷ்ணு புராணத்தை லெஃப்ட் அண்ட் ரைட் கோட் பண்ணி வச்சுருப்பார். 10 உபநிஷத்துலேயோ பிரம்மசூத்திரத்தையோ பகவத்கீதையில் கூட கோட் பண்ணி வச்சுருக்கார். ஆனால் ராமானுஜ சுவாமிகள் அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையுமே பாகவதத்தை கோட் பண்ணி கோட் பண்ணி கோட் பண்ணி வச்சுருப்பார். அந்தளவுக்கு அவருக்கு பாகவதம் மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்தவர் மத்வாச்சாரியர், அவரும் கோட் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் பாகவதத்தை படிச்சுட்டே இருந்தார், அதனால்தான் அவர் யாருன்னா படிக்க சொல்லி கூட கேட்டுகிட்டே இருப்பார். அதனால தான் அவர் சொன்னார், பாகவதம்
பக்தான் பகவான். ஒரு இடத்துல போய் அவர் இந்த பாகவத பிரவச்சனத்துக்கு போய் கேட்டுருக்கார். அப்போ ஒரு இடத்துல சமாதி அவஸ்தி வந்துடுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய லைஃப். அப்போ பரமஹம்சருக்கு உடனே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சமாதி அவஸ்தை வந்துடுது. பின்னாடி வந்து அவர் சொல்கிறாராம், நான் வந்து என்ன பார்த்தேன்னா அந்த பாகவதத்தை பாராயணம் பண்ணியிருந்தவர் அந்த புஸ்தகம் பக்கத்தில் இருந்த பக்தர்கள் எல்லாரும் எனக்கு ஒன்றா தான் தெரிஞ்சா, அதுக்குள்ளார இந்த கிருஷ்ணன் வந்து பூந்துண்டான் அப்படின்னு. இதை அவர் எப்படி அனுபவிச்சாருன்னுறதை இங்கேயே நம்ம பார்க்கலாம். களி முத்தி இருக்கும்போது, நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், போன வாரம் இதே கதையே சொல்லியிருக்கேன் நான், களி முத்தி இருக்கும்போது எல்லாரும் போய் கேட்டாங்களாம், என்ன சுவாமி இப்படி இருக்கீங்க, கிருஷ்ணரே நீங்கள் பாட்டுன்னு சொர்க்கத்துக்கு வந்தீங்க போயிடுறீங்க அப்படின்னு. யார் கேட்டதுன்னு சொன்னேன், உத்தவர் கேட்டிருப்பார். அப்போ உத்தவர் கேட்கும்போது பகவான் சொன்னாராம், நான் என்ன பண்ணது, என்னுடைய லீலா முடிஞ்சிடுச்சு நான் போகணும் அப்படின்னாராம். அப்போ இவர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் இங்கே கலியிலோ கலி இந்த கலியுகத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னும்போது, சரி ஓகே நீங்கள் பாகவதம் எங்கெங்கெல்லாம் பாராயணம் நடக்குதோ அதுக்குள்ளார நான் இருப்பேன்னு சொல்லி ஸ்வயம் நாராயணரே வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளார போய் புந்துண்டார். அப்போ எங்கெங்கெல்லாம் பாகவதம் நடக்குதோ பாராயணம் அங்கெல்லாம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கீதாபிரசம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோ உளம் போட்டுச்சுக்க பாருங்கள். ஸோ இதோடைய தாத்பரியம் இதுதான், எங்கெங்கெல்லாம் பாகவத பிரவச்சனம் நடக்குதோ அங்கெல்லாம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இருக்கார், எங்கெங்கெல்லாம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இருக்காரோ அங்கெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா அவருக்கு கிருஷ்ணர் மேலே அவ்வளோ பக்தி இருக்குது. நீங்கள் தட்சிணேஸ்வர் போனீங்கன்னா அந்த இடத்துல கிருஷ்ணருக்காக தனியாக இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அன்னையார் அங்கே இருப்பாங்க. ஏன்னா ஜானகிக்கு எங்கே இடமோ அங்கே தான் ராமர் இருப்பான், ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கும் அயோத்தி. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கும்போது கண்டிப்பாக அன்னையாரும் இருப்பாங்களா? சரி ஓகே இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நமக்கு போதுமா? பிரம்மானந்த சுவாமிகளும் வந்துடுவார். ஏன்னா முதல் பிரசிடெண்ட்டே கிருஷ்ணர் மேலே அவ்வளோ பெரிய பக்தி. இப்போ குருநாதர் எங்கே இருக்காரோ அங்கே தான் சிஷ்யர் இருப்பார். அப்போ சுவாமி விவேகானந்தர் வந்துடுவார். எங்கே சுவாமி விவேகானந்தர் வராரோ நரேன் எங்கே போகிறாங்களோ அதே நரேனுக்கு பின்னாடி தான் பின்னாடி வர சீடர்கள் தான் போவாங்க. அப்போ மொத்த பேருமே எங்கே இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த சேர்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குன்னு, ஆக்சுவலி மொத்த பேரும் உட்காந்துருப்பார். நமக்கு தெரியல, ஏன்னா நமக்கு ஒன்றும் பக்குவப்படலை அவ்வளோதான். ஸோ மொத்த சங்கமே இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு, இதுதான் சாது சங்கத்துடைய. இதே மாதிரி இங்கேயும் நடக்க போகுது. நான் இதுக்கு எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஸ்ரீமத் பாகவத பிரவச்சனம் பரீட்சித்து போய் கேட்கும்போது சுகாச்சாரியா சொல்லும்போது எல்லா தேவர்களும் வந்துடுவாங்க. அவங்கவங்க வந்து அவங்கவுங்க கைங்கரியத்தை பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி சப்த ரிஷிகள் வந்து உட்காந்துருவாங்க. எல்லாரும் வந்து உட்காந்துட்டு, ஆ அப்பா ஜெய ஜெய ஓகே ஓகே பாகவதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒரு கிரந்தத்தை நம்ம படிக்க போகிறோம் அடுத்த வகுப்புலேருந்து. இந்த வகுப்புலேருந்து இல்லை, இவ்வளோத்தோடு நான் சொன்னது காரணம் இந்த மூணு இது வந்து இந்த புஸ்தகத்தோடைய மகாத்மியம் ப்ளஸ் நமக்கு அதில் எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குன்னு. ஸோ அதிகாரி சொல்லிட்டேன், விஷயம் சொல்லிட்டேன், சம்பந்தம் சொல்லிட்டேன், பிரயோஜனம். ஏன்னா பிரயோஜனம் இல்லாமல் நம்ம யாருமே பண்ண மாட்டோம். இந்த பாகவதத்தை படிக்கிறதுனால யார் என்ன நினச்சி கேட்குறாளோ, யார் என்ன நினச்சி சொல்கிறாளோ, இதை கேட்டவா எங்கே போய் யார்கிட்டனா மற்றவங்க கிட்ட பிரவச்சனம் பண்ணாலோ, இல்லை அவங்க சுவாமி இது மாதிரி நான் ராமகிருஷ்ணா மிஷன் போயிருந்தேன் அங்கே ஒரு சுவாமி ஏதோ பேசிட்டு இருந்தார் நல்ல கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், அந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டு நான் மற்றவங்க கிட்ட சொல்லும் போதோ அங்கே பகவான் என்ன சொல்வார்னா, ததாஸ்து ததா பின்னாடி வரப்போகுது. அதனால தான் நான் இப்பயே சொல்லிடுறேன், 11வது ஸ்கந்தத்தில் பகவானே சொல்கிறார், ததாஸ்து ததாஸ்து இது மம வாக்கியானி அப்படின்றார். என்னுடைய வாக்கியங்கள் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, தருகின்றேன் தருகின்றேன் தருகின்றேன். அதனால் என்ன வேணுமோ இப்போ கேட்டுக்கோங்க. ஐ எம் கிவிங் ஏ ஓப்பன் செக், நான் கொடுக்கல பாகவதம் கொடுக்கறது, ஓப்பன் செக். என்ன தர்மம் வேணுமா அடைவீர், மோட்சம் வேணுமா அடைவீங்க, பக்தி வேணுமா அடைவீங்க, வைராக்கியம் வேணுமா அடையும், என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த தான் இதோடைய பலன். இதை யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அந்த வம்சத்தையும் பின்னாடி நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கி இந்த பாகவதத்தை இந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தது பூர்ணிமா, இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அதனால் அடியேன் நான் அதையும் கொஞ்சம் சொல்லி பக்தியை உள்ளார எடுத்துகிட்டு வரணும் இல்லை. ஏன்னா இது பக்தி கிரந்தம், கலியுகத்துக்கே கிடச்ச ஒரு பக்தி பொக்கிஷம்ன்றது இது. இந்த பக்தியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ரெண்டு இது, சித்ரா பௌர்ணமின்றது எல்லாருக்குமே ஒரு இது இல்லை. சித்ரா பௌர்ணமியுடைய உண்மையான தாத்பரியம் என்னென்னா, இந்த பௌர்ணமியில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் செய்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சித்திக்கும். இந்த பௌர்ணமியில் தான் வந்து
அம்பாள் மீனாட்சிக்கும் சுந்தரேச சுவாமிகளுக்கும் திருக்கல்யாணம் நடந்து ரெண்டாவது நாள் இல்லை மூணாவது நாள் வரும். இந்த இதுவுடைய ஒரு மகாத்மியம் என்னென்னா, ஈஸ்வரன் மாயா தாயார் மதுரையில் பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்தவர் மீனாட்சி. ஆனால் தாம் பார்வதின்ற அந்த ஸ்வயஸ்வரூபத்தை மறந்து அவன் நானும் ஒரு ஜீவாத்மா தான் அப்படின்னு இருந்துட்டுருக்கும்போது ஈஸ்வரனே வந்து அம்பாலை தடுத்தாட்கொண்டு, இல்லைம்மா நீ சாட்சாத் ஆதிசக்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்களுக்கு உயர்வு கொடுத்த இடம். அப்படியாப்பட்ட நாள் இன்றைக்கும் நம்ம வீட்டில் கூட சும்மா சொல்லும்போது உங்கள் வீட்டில் சிதம்பரம் நடக்குதா மதுரை நடக்குதான்னு சொல்லுவோம். அதோடைய ஏத்தம் என்னன்னு சொல்கிறேன். மதுரையில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா மீனாட்சியோடைய அழகையும் அவளுடைய உண்மையான அந்த ஸ்வரூபத்தையும் ஒரு நாள் முழுக்க இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் பர்சன், அவங்க சொன்னாங்க, நீங்கள் மதுரையில் வந்து உண்மையிலேயே மீனாட்சியை அனுபவிக்கணுன்னா அவளுடைய அந்த உண்மையான அந்த ஆன்மீகத்தை நீங்கள் பார்க்கணுன்னா காலையில் போயிடுங்க. மார்னிங் மங்களாரத்தின்னு அங்கே நடத்துவாங்க சுப்பிரபாத சேவைன்னு, சுக்கநாதருக்கு அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறமா போய் மீனாட்சி தேவியை போய் பார்த்தேன்னா சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அம்மா மரகத லிங்க மீன்ஸ் மரகத கல்லால் ஆனவங்க. அதனால தான் ஃபோட்டோவில் கூட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பச்சை கல்லெல்லாம் போட்டுருப்பாள், ஓகேங்களா, மரகதத்தால் ஆனவ. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு பொண்ணு மாதிரி, ஒரு சின்ன ஒரு 5 வயசு 6 வயசு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே 10 மணிக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 அலங்காரங்க மதுரையில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 5 அலங்காரம் நடக்கும். 10 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பொண்ணானவள மாதிரி இருப்பாள், ரவிக்கெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாள். அதே 12 மணிக்கு உச்சிகால பூஜைன்னு நடக்கும். அப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு பரிபூர்ண ஒரு பெண் மாதிரி, ஒரு 25-30 வயசு இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே 3:30 மணிக்கு நட திறக்கும்போது திருப்பியும் 3:30 இல்லை 4 மணிக்கு வச்சுருப்பாங்க. அப்போ போய் பார்த்தீங்கன்னா மடிசாரில் இருப்பாள், அழகாக அப்படியே மாமி மாதிரி இருப்பாள். அதே நைட்டு பள்ளியறை பூஜை நடக்கும் பாருங்கள், அப்போ மல்லிப்பூலியே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இந்த 5 கால பூஜையிலையும் போய் பார்த்தீங்கன்னா அம்பாவோடைய அந்த அம்மனுடைய அந்த ஃபேஸ் இருக்குல்ல குழந்த மாதிரி இருக்கும். அம்மா பேதை என்ன சொல்வீங்க, பேதை பெரும்பை மங்கை அறிவை தெளிவை பேரிளம் பெண், அப்படியே அந்த இதுவை அழகாக நீங்கள் பார்க்கலாம். இதை தான் மீனாட்சி சுந்தரி இந்த மீனாட்சி பிள்ளைத்தமிழில் அவ்வளோ அழகாக வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கோவில்லையும் சிவனுக்கு தான் அங்கே ஏற்றம், சிவன் கோவில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சிவனுக்கு தான் ஏற்றம். பள்ளியறை பூஜைன்னு நடத்துவாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் பள்ளியறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மீன்ஸ் பெட்ரூம் கண்ணாடியிலேயே ஒரு பெட்ரூம் வச்சுருப்பாங்க. அங்கே எல்லா கோவிலையும் போயிருந்தீங்கன்னா அம்பாள் பாலை எடுத்துகிட்டு உள்ளார போயிடுவாள், போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களா. சுவாமி என்ன பண்ணுவார், திரிசூலத்தோட நகர்வலம் அப்படின்னு சொல்லி நாட்டை காத்துக்கிறதுக்காக, ஏன்னா அவர் தானே சர்வேஸ்வரன், அவர் எல்லாத்தையும் சுற்றி வந்து உள்ளார போவார். அவர் உள்ளார வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாயார் பாலோட உட்காந்துட்டு இருப்பா. இங்கே மட்டும் மதுரையில் அப்படி கிடையாது, சுவாமி உள்ளார உட்காந்துட்டு இருப்பார், அவர் பாலை வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பார். மீனாட்சி எப்பமா வருவ அப்படின்னு அம்பாள் வருவா. நீங்கள் இதை நான் சும்மா சொல்லலை, நீங்கள் டெய்லியும் போய் பார்க்கணும். நான் வந்து பூர்வாசிரமத்தில் அப்புறமா பின்னாடி ராமகிருஷ்ண மிஷனில் ஜாயின் பண்ண பிறகும் அட்லீஸ்ட் 4-5 முறை போய் பார்த்துருக்கேன். அந்த நைட்டு 9 மணிக்கு நீங்கள் போய் பார்க்கணும், பள்ளியறை பூஜைன்னு வைப்பா. சுவாமி உள்ளார போயிடுவார், அம்பாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீனாட்சிக்கு மீன் அந்த இது தான் பாண்டிய மன்னனுடைய ராஜாங்கத்தில் வந்தவல்ல, அதனால் அந்த மீன் கொடியோடு வருவாங்க. ஒரு இது இருக்கும் என்ன சொல்லுவீங்க, தடி மாதிரி ஒன்று வச்சுட்டுருப்பா, அந்த தடியில் சலங்கைலாம் இருக்கும். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாய்ஸ் கொடுப்பார் கோஷம், மீனாட்சி தாயார் வருகிறாள் வருகிறாள் வருகிறான், அதை வைக்கும்போது ஜில் 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 ஜில்னு அந்த அழகை போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சாட்சாத் மீனாட்சியை அனுபவிக்கலாம் அங்கே போய். அதுதான் அதை போயிட்டவுன்னா சுவாமி அங்கே உட்காந்துருப்பார், பாலை வச்சுட்டுருப்பார், அம்பாள் உள்ளார போவா, அதுக்கப்புறமா பள்ளியறை பூஜை நடக்கும். முடிச்சுட்டு தெற்கு வீதி வாசி மீன்ஸ் வீதி பக்கமாக நட திறந்து விடுவாங்க, மீதி பேர் எல்லாமே போயிடலாம். அப்போ அந்த சயன கோலத்துக்கு மீனாட்சி சுந்தர பிள்ளைத்தமிழ்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், அதை பாடுவா. இப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷமான இதுதான் மதுரை மீனாட்சி. அந்த மீனாட்சிக்கு கல்யாணம் ஆனும்போது அவருடைய அண்ணன் யார் தெரியுமா, யார் சொல்லுங்க, கள்ளழகர் பெருமாள். அவர் வரணும், ஆனால் வரும்போது வைகை ஆற்றில் தண்ணி வந்துடுது,
அப்போ தண்ணி வந்துடுதுன்னதுனால அவர் என்ன பண்ணிடுறார், கரைக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு. கள்ளர்கள் அப்படின்றவங்க, அந்த கல்வாஸ்னுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் அங்கேயே உட்காந்து நீங்கள்லாம் தண்ணியெல்லாம் வைகை ஆற்றில் இறங்கிடாதீங்க, இறங்கிட்டேன்னா உயிரெல்லாம் ஏதாவது சேதம் ஆகிடும் சொல்லிட்டு அங்கேயே வந்து மூணு நாள் அவரை தங்க வச்சுட்டாங்க. அதனால் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அவரால் வர முடியல. தான் சொந்த தங்கச்சியோடைய திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அவர் வர முடியல. சொக்கநாத சுவாமிகள் திருமாங்கல்ய தாரணம் பண்ணும்போது மீனாட்சிக்கு மனசில் ஒரு இது, என் அண்ணன் வராமல் நான் எப்படி பண்ணிக்கிறது, எனக்கோ அம்மா அப்பா யாரும் கிடையாது, என்னுடைய அண்ணன் தானே எனக்கு எல்லாமே வளர்த்தது, இப்போ அவர் இல்லாமல் நான் எப்படி பண்ணிக்கிறதுன்னு மனசில் நினைச்ச சனமே சொக்கநாத சுவாமிகளே வந்து அண்ணனாக காட்சி கொடுத்துருப்பாருங்க. நீங்கள் மதுரை மீனாட்சி கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அம்பாள் நடுவில் இருப்பாள் மீனாட்சி, இந்த பக்கம் சொக்கநாதர் இருப்பார், இந்த பக்கம் கள்ளழகர் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது கள்ளழகர் கடலில் சொக்கநாதரே தான். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சைவமும் வைணவும் ரெண்டு கண்கள். இப்போ பார்த்துக்கோங்க, மதுரையில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, சைவம் வைணவம் சாக்தம் மூணும் தழிச்ச இடம். அது மட்டும் இல்லை, பாண்டியன் மன்னனும் பின்னாடி வந்த மன்னர்களும் எல்லாமே இருந்த இடம். இப்படியாப்பட்ட இடத்துல இந்த இன்சிடெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் கள்ளழகர் வந்து அந்த இடத்துல ஆற்றுல இறங்குறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சித்ரா பூர்ணமி இன்னைக்கு அந்த ஆத்து சேவை நடக்கிறது. ஸோ இந்த புராணத்தை எதுக்கு நான் சொன்னேன் சுவாமி, இதெல்லாம் பாகவதத்தில் வருதானா பின்னாடி வரும், அதுக்காக நான் இப்பயே சொல்லிட்டேன், இதை யார் கேட்குறாலோ அவங்களுக்கெல்லாம் முக்தி. அதுக்காக தான் நான் இந்த கதையை இன்றைக்கி சொன்னேன். ஒன்று, இன்னைக்கு சித்ரா பூர்ணமி, இன்றைக்கி கள்ளழகர் ஆற்றுல இறங்கிட்டார், நம்மளும் அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம காதால் கேட்டு மனசால் அனுபவிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்ம எழுதுறோம். அது வந்து வெறும் கதைகள் இல்லை, நடந்த இன்சிடென்ட். ஏன்னா மீனாட்சி இருந்ததுக்கான சரித்திரம் இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் அதை சொன்னேன்ல, அந்த பள்ளியறை பூஜை போய் பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசங்கள்லேயும் சுவாமி எந்த இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கங்கங்கே ஒரு கோவில், அந்தந்த கோவிலுக்குள்ளார ஒவ்வொரு கதைகள்லாம் இருக்கும். இந்த பாகவதத்தை நம்ம சொல்லிட்டு வரும்போதும் அந்தந்த கோவிலை பற்றியும் அந்தந்த கோவில்களுடைய சிறப்பை பற்றியும் நம்ம அங்கங்கே அங்கங்கே பார்க்கலாம். அந்தந்த கோவில் வரும்போது அங்கங்கே இந்த மாதிரி இருக்கணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பக்தி அப்படின்ற ஒரு தாயார் சொல்கிறா, நான் பிறந்தது தமிழ்நாட்டில். கேட்குறதுக்கு எவ்வளோ காது குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க, இந்த வெய்ய காலத்தில் நமக்கு அப்படியே தேன் வந்து பாயுது. உற்பன்னா திரவிடே ஆகம் அப்படின்னு நாரதர்கிட்ட பக்தின்ற மாதா சொல்கிறா, நான் பிறந்தது தமிழ்நாட்டில். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, சங்கரர் பிறந்தது அப்போ வந்து கேரளான்னு கிடையாது, அப்போல்லாம் தமிழ்நாடு தான், எல்லாம் திராவிட தேசம்னு சொல்லுவாங்க. ஸோ சங்கரர் பிறந்தது திராவிட தேசம், ராமானுஜர் பிறந்தது திராவிட தேசம், மத்வாச்சாரியர் பிறந்தது திராவிட தேசம், ராகவேந்திர சுவாமி பிறந்தது திராவிட தேசம். சரி ஓகே சுவாமி, இவங்கள்லாம் நீங்கள் எல்லாமே என்ன ஆச்சாரியர் பரம்பரையில் வராங்க, இசை மும்மூர்த்திகள் பிறந்தது இந்த பக்கம்தான். சரி ஓகே, வேறு யார் தான் மகாத்மாங்க பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், முக்காவாசி திருவிளையாடல் நடந்தது இந்த பக்கம்தான் சுவாமி. அதுக்கு மட்டும் இல்லை, சரி ஓகே, சைவத்தில் வைணவத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் 12 பேர் பிறந்தது இந்த பக்கம்தான், நாயன்மார்கள் 63 பிறந்ததும் இந்த பக்கம்தான். அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மொத்த உலகமே தென்னகத்தை பார்த்துன்னு இப்போ புரியுறதுங்களா. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஊரில் பிறந்து இன்றைக்கி நம்ம எப்படி இருந்துருக்கோம்னா, ஆ ஓகே, அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், யூ கோ டு அவர் நேஷன் பாரத் தேசன், பாரத வருஷத்துக்கு ஈவன் ஏ ரிக்ஷாவாலா நோஸ் அபவுட் ராமாயணா அண்ட் மகாபாரதா. ஏன்னா யாராக இருந்தாலும் நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய கதைகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பா. அப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே இது என்ன தெரியுங்களா, நமக்கு தெரிஞ்சதை நம்மளுடைய சந்ததிக்கும் கொடுக்கணும். இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்ல, புவனேஸ்வரி மாதா அப்படி நினச்சிருந்தா ஓகே, அவங்களும் டிவி பார்த்துருப்பா, அவங்களும் வேற எங்கன்னா போயிட்டு இருப்பா. அப்படி இல்லாமல் தான் குழந்தை நன்னாக இருக்கணும்ன்றதுக்காக பாகவதம் படித்தாங்க, மகாபாரதம் படித்தாங்க, ராமாயணம் படித்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குழந்தைக்கும் அது போய் சேரும். அதனால தான் ஒரு நல்ல பொக்கிஷமான நரேந்திரன்றது நமக்கு, நரேந்திரன்ற சுவாமி நமக்கு கிடைச்சாரு. அதே மாதிரி பிரகல்லாத சுவாமி வயிற்றில் இருக்கும்போதே தான் வந்து நாரத மகரிஷி போய் யயாதிக்கு கொடுத்தாங்க, அதனால தான் நமக்கு ஒரு பெரிய பக்திமானே பிறந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாகவத கதையோ இல்லை பகவானுடைய சரித்திரமோ ஒரு லீலா கதைகளையோ சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லதுனால என்ன சுவாமி ஆக போகுதுன்னா, கேட்குறவாளுக்கும் நன்மை,
கொடுக்கிறவாளுக்கும் நன்மை. ஏன்னா நான் இப்போ இந்த பாகவதத்தை சொன்னேன் அப்படின்னா எனக்கு என்ன கம்மியாயிருதா? கிடையவே கிடையாது. தொற்றனை தூறும் மணற்கேணி மான்றருக்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்ட தோண்ட எப்படி வந்து சுரக்குதோ அதே மாதிரி நமக்கும் அந்த இது நம்ம சொல்லும்போது பாதி பங்கு வருது, மற்றவங்க கிட்ட கேட்கும்போது மீதி பங்கு வருது. அதையே நீங்கள் திருப்பியும் போய் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது பூரணத்துவம் வந்துடும். அப்போ இப்படி வந்தது தான் இந்த சதங்கம். ஏன்னா முன்ன ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் எழுதி வைக்கல. இன்றைக்கினா நம்ம ஏதோ ரெக்கார்டெலாம் பண்ணிட்டுருக்கோம், அப்புறமா புஸ்தகமாக போட்டிருக்கா, ஓலைச்சுவடியில் போட்டா. அந்த காலத்துலாம் நினச்சி பாருங்கள், சுகாச்சாரியா இருந்த காலத்தையோ பரீட்சை இருந்த காலத்தையோ இல்லை வேதவியாசம் இருந்த காலத்தையோ இதெல்லாம் பயஹாட் தான் பண்ணான். எல்லாம் அப்படியே காதில் வரும். அவள் அவள் சிஷியனுக்கு சொல்லுவாங்க, அந்த சிஷியன் மற்ற இன்னொரு சிஷ்யன் அவர் குருவானவர் அவர் சிஷியனுக்கு சொல்லிட்டுருவார். அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னா கர்ண பரம்பரை. கர்ணம்னா காது. அதனால்தான் வேதத்தை சொல்லும் போதே ஸ்ருதம் மே கோபாய, என் காதில் எப்பொழுதுமே நல்ல செய்திகளாக வரணும். பத்ரம் கர்ணே விஸ்ருணு யாம தேவாக, என் காதில் எப்போவுமே பத்ரம் பத்ரம் பத்ரம்னா தமிழில் அன்னைக்கே சொல்லியிருக்கேன். அம்மாலாம் வீட்டிலேருந்து போகும்போது என்ன சொல்லுவா? பத்ரமாக போயிட்டுவா, பத்ரமாக போயிட்டு வா. நம்ம என்ன வச்சுவோம்? ஆ அம்மா சொல்லியிருக்காங்க பத்ரமா. ஆக்சுவலி பத்ரம் என்ன? நன்னா இரு, நன்னா இருன்ற ஆசீர்வாதம். ஸோ நம்ம யாருன்னா பார்த்தா என்ன சொல்லணும்? பத்ரமாயிரு. கேட்குறவங்க தமிழில் புரிஞ்சுக்கிட்டோம், சொல்கிறவங்க சம்ஸ்கிருதத்தில் புரிஞ்சுக்கோங்க. பத்ரமாயிரு, பத்ரமாயிருனா நல்லாயிரு, நல்லாயிரு. ஓகேங்களா? ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சரித்திரம், இதோடைய அனுபவம் அப்படி உள்ளார ஊறணும். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் பாருங்க, ஒரு ரசகுல்லா, அதை எடுத்து நீங்கள் அந்த ரசகுல்லாவுடைய சிறப்பில் போடும்போது அது இவ்வளோந்தான் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே பூரி ததும்பி பொங்கி அப்படியே வரும். அதை தான் வள்ளலார் சொன்னார், ஐயோ பூரி ததும்பி பொங்குகின்றதே சேரவாரீர் ஜகத்தீரே சொன்னாரா இல்லைங்களா? அதுதான். அப்போ இந்த ஆன்மீக அனுபவம் நமக்கு வரணும்னா காதலை கேட்டால் போதாது. நம்ம யார் கையில் நம்ம எங்கன்னா உக்காந்துட்டுருக்கோம் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடணும். சொல்ல சொல்ல நமக்குள்ளாரையும் ஞாபக சக்தி வரும், அப்புறம் மற்றவங்களும் கேட்பா. அப்போ அப்படியே இப்படி தான் வரணும். இப்படி பண்ணி செஞ்சு பாருங்கோ, அப்போ உங்களுக்கே தெரியாமல் அந்த ஆனந்தம் அப்படியே வரும். இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, ஸ்ரீமத் சுவாமி சோமானந்த மகாராஜ் எனக்கு இப்படி தான் கொடுத்தாரு இந்த அறிவை. அவர் பாட்டுன்னு கம்முனு உட்காந்துட்டுருக்கலாம், இப்போ எனக்கு கேட்டட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி கம்முனு ஐட்ராப்ஸ் போட்டு நான் போயிருக்கலாம். கூப்பிட்டு வச்சு நீ படிப்பா நான் கேட்கணும்னு. அப்போ படிக்க படிக்க உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு அப்போ பாகவதம் படிக்கணுன்ற அந்த இதுவே கிடையாது. ஏதோ சுவாமி சொல்கிறார் படிக்கணும், அவ்வளோதான், சும்மா அப்படி படிப்பேன் அப்போ அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருப்பேன். அவர் சொல்ல சொல்ல இதில் ஒரு ருச்சி வருது. அந்த ருச்சி வரும்போது தான் அந்த நாமத்துடைய ருச்சி வருது பாருங்க. பகவானுடைய அந்த பேரை சொல்ல 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 இது எப்படின்னா, ஆண்டாள் சொல்கிற மாதிரி கற்பூரம் மகிழுமோ கமலப்பூ மகிழுமோ அது மாதிரி நீங்கள் இதெல்லாம் மகிழாது. நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கும். அது நம்ம நாக்கில் எப்போவுமே ருச்சிக்கும். அதனால தான் தியாகராஜ சுவாமிகளும் இதே சொன்னார், ஏனா ஏ ராமா நீ நாமம் ஏந்தி ருச்சிடா. உன் நாமத்தை சொல்கிறதே எனக்கு சுகர் தான். அதே மாதிரி தான் ராமநாம பாயசமும் கிருஷ்ணநாம சக்கரையும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரமண மகரிஷி கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாங்களாம், சுவாமி தியாகராஜர்லாம் வந்து நாமத்தை தான் சொல்லியிருந்தாங்க, நாங்களும் அப்படியே பாடலாமா? பாடலாம். ஆனால் ரமணர் என்ன சொன்னார் தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து அடையிறதுக்கு பாடலை ஓய் அடைஞ்சதை பாடலாம். அவன் அடைஞ்சதை பாடலாம். அப்போ நம்மளும் பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 நமக்கு என்ன வரும்னா ஒரு ருச்சி வரும். அந்த ருச்சியை வந்து அனுபவிச்சா மட்டும்தான். நான் 1000 முறை சொல்லலாம், சுவாமி நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, அதை அனுபவிங்க. அதுக்கு ஒரே சொல்யூஷன், நாமத்தை வாங்கணும், அந்த நாமத்தை பழகணும். அதனால தான் அன்றைக்கி அதை சொன்னேன்னு பாருங்கள், அதே மாதிரி தான். என்ன கொடுத்தால் சொல்வீர், காசெல்லாம் தேவையில்லை, காது கொடுத்தால் சொல்வீர். ஓகேங்களா? ஸோ இந்த அதிகாரி சொல்லிட்டா விஷயம் சொல்லியாச்சு, சம்பந்தம் தெரியும், பிரயோஜனமும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த புக்கை நம்ம படிக்கலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்க. படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஒவ்வொரு கதையாக பார்த்துட்டே வருவோம். நான் ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி உங்களுக்கு முடிக்கணும்னா ஆகிடும் ஒரு 5-6 வருஷம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு எங்கெங்கே முக்கியமான ஸ்லோகம் வருதோ அதை சொல்லி கதையும் சொல்லி அந்த கதையில் இருக்கிற தாத்பரியத்தையும் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அடியனால் முடிஞ்சதுக்கு, ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லிக்க விரும்பலை.
அதே மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அங்கங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஈடாக எந்தெந்த திவ்ய தேசங்கள்லாம் இருக்குன்னதும் சேர்ந்து பார்த்தோம்னா அப்போ இந்த தேசம் போகும்போது இதை தான் அன்றைக்கி சொன்னாருப்பா அப்படின்னு உள்ளார அனுபவிக்கணும். அதனால தான் அந்த கோவில்லாம் போகும்போது நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முக்கால்வாசி நேரம் கோவில் போகும்போதுலாம் பார்த்திங்கன்னா ஓகே இந்த கோவில் இப்படி இருக்கும், இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு, அப்போ இங்கே சக்கரை பொங்கல் கிடைக்கும், அங்கே தத்தியோ அன்னம் கிடைக்கும். அதை காட்டிலும் அந்தந்த பகவானுடைய நாமம், அந்தந்த பகவானுடைய லீலை, அந்தந்த பகவானுடைய ஏத்தத்தை சொல்லி கேட்கும்போது ஓ இங்கே தான் இதை பற்றி, இங்கே அப்போ நம்ம போனோன்னா இதெல்லாம் நடக்கும், இங்கே தானே இது நடந்தது. ஏன்னா எம்பெருமான ராமானுஜர்லாம் கோவிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பூர்வ அந்த கோவிலுடைய க்ஷேத்திர விசேஷங்களை கேட்டுட்டு போவாராம். ஓ இங்கே தான் ராமன் நின்னான், இங்கே தான் ராமன் உக்காந்தான், இங்கே தான் சீதையை பார்த்தான், இங்கேருந்து தானே அயோத்தி தெரிஞ்சுது எல்லாம். அதை அப்படி அனுபவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம சாக்ஷாத் அந்த கதைக்குள்ளார போகிறது மட்டும் இல்லை, பகவானும் நமக்குள்ளார வந்துடுவோம். இதுதான் பாகவதத்துடைய ஏத்தம். அதை நம்ம விஸ்தாரமாக பின்வரும் வகுப்பில் பார்க்கலாம். அடியேனுக்கு அடுத்த கிளாஸ் மீன்ஸ் 23வது நாள் வருது, அடுத்த சனிக்கிழமை அந்த கிளாஸ் என்னால் வர முடியாது, ஒரு சின்ன ஒரு இதுவாகிடுது. எனக்கு பதில் இவர் சந்திரசேகர் அண்ணா இருக்காங்கல்ல அவங்க எடுப்பாங்க. பகவத்கீதா அப்படின்றது வாழ்வில் பகவத்கீதா அப்படின்ற டாப்பிக்கில் அவர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம மீன்ஸ் அடுத்த உபன்யாச கிளாஸும் கிடையாது, இது அடுத்த உபன்யாசத்துலேருந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ப்ராப்பராக உள்ளார போயிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வரும்போது உங்கள் குழந்தைங்களும் கொடுத்துட்டு வாங்கோ, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு குழந்தைனா தெரிஞ்சவா அறிஞ்சவா இல்லை குழந்தைங்க வீட்டில் பக்கத்தில் எங்கன்னா இருக்கும்ல அதுங்களையும் கூட்டுருவாங்க. அப்போ தான் இந்த கதைங்கள்லாம் கேட்கும்போது ஓ இதுதான் நல்லது அப்படின்னு நம்ம இப்பத்துலேருந்து கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ஒரே பொக்கிஷம் இது தான், இந்த சிலபஸோ புக்ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் வாழ்க்கையுடைய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நம்ம எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தோம்னா அதுவே யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னு சொல்லி நம்மும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருந்து பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு வேண்டின்ட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை இது பண்ணிக்கலாம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாத் பவேத், துர்ஜனஸ்ஸர்ஜனோ பூயாத், சர்ஜனோ சாந்திமாப்னுயாத், சாந்தோ முச்சேத பந்தேப்யோ முக்தஸ்சான்யான் விமோசயேத். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யாம் பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேன மகீம் மகீம்சா. கோப்ராமணேப்யஸ் சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ ப்ருதிவீ சஸ்யசாலினி, தேஷோயம் சோபரகிதோ ப்ராஹ்மணஸ் சந்து நிர்பயாஹ. ப்ரியதாம் புண்டரீகாக்ஷோ சர்வயக்ஞேஸ்வரோ ஹரிஹ. தஸ்மின் துஷ்டே ஜகத்துஷ்டம் பிரிணிதே பிரிணிதம் ஜகத். மந்திரஹீனம் க்ரியாஹீனம் திதிஹீனம் யதர்ச்சயேத், மயா நிவேதிதம் பக்த்யா பரிபூர்ணம் ச கல்பயேத். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், நான் சுத்தமாக சொல்லணும் அதுதான், சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய் ராம ராம. நம பர ஹர 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 மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீவள்ளி தேவசேனா ஸ்காந்தஸ்மரணே சுப்பிரமணிய ஓம். சமஸ்த சாது மண்டலீ கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜீ கீ. ஜெய் ஸ்ரீ மகாமாயி கீ. ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜீ கீ.